ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு ஹெல்த் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காளானை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது தெரியுமா? இத்தனை நன்மைகளை வழங்கக்கூடிய காளான் சில கெடுதல்களையும் ஏற்படுத்தக்கூடியது. அலர்ஜியில் தொடங்கி உயிரிழப்பு வரை கூட ஏற்படுத்தக்கூடியது காளான். இதனை சரியாக பயன்படுத்தினால் அருமருந்து, அதுவே தவறாக பயன்படுத்தினால் கொடிய விஷம். எப்படிப்பட்ட காளானை சாப்பிடக்கூடாது? காளானை சொத்தப்படுத்தும் முன்பு அதனை சொத்தப்படுத்தும் நீரில் சிறிது எலுமிச்சை சாறை கலக்கவும். ஏனெனில் காளான் வெளிப்புறத்தில் உள்ள ஆக்சிஜனுடன் இணைந்து விரைவில் கருப்பு நிறமாக மாறிவிடும். எனவே எலுமிச்சை சாறில் உள்ள சிட்ரிக் அமிலம் காளான் கருப்பாவதை தடுக்கிறது. பின்னர் காளானை ஒரு துணியில் பரப்பி அதில் உள்ள ஈரம் காய்ந்தவுடன் சமைக்கவும். பொதுவாக பாக்கெட்டில் வாங்கிய காளானை 3 நாட்கள் வரை ஃப்ரிட்ஜில் வைத்து உபயோகப்படுத்தலாம். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. பாதி அளவு எடுத்து உபயோகப்படுத்திவிட்டு மறுநாள் மீதியை உபயோகப்படுத்தலாம். ஆனால் திறந்து வைக்கக்கூடாது. அப்படி செய்தால் காளான் கருத்துவிடும். ஒரு இறுக்கமான டப்பாவில் போட்டு மூடி வைத்தால் 3 நாள் வரை வைத்து உபயோகப்படுத்தலாம். நறுக்கிய பிறகு கூட வைத்திருக்கலாம். சிறிது நிறம் மாறினாலும் பரவாயில்லை, ஆனால் பிசுபிசுப்பாக மாறினால் உபயோகப்படுத்தக்கூடாது. காளான் தாய்ப்பாலை வற்ற வைக்கும் தன்மை கொண்டதால் பாலூட்டும் பெண்கள் காளான் உண்பதை தவிர்ப்பது நல்லது. காளானில் பியூரின் சத்து இருப்பதால் கீழ்வாதம் உள்ளவர்கள் அதிகம் சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும். அதே போல காளானை நன்றாக சமைத்த பிறகே உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். காளான் சத்தான பொருளாக இருந்தாலும் அதனை அனைவரும் சாப்பிட்டு விட முடியாது. சிலருக்கு சரும அலர்ஜி பிரச்சனைகள் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் காளானை சாப்பிடாமல் இருப்பது நல்லது. இதனால் அரிப்பு, சருமத்தில் தடிப்புகள் போன்றவை ஏற்படலாம். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.